தேர்வு எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த காணொளியில் நாம் வினாயன் 32, 33, 34 இந்த மூன்று வினாக்கள் என்னென்ன வரும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பொதுத்தேர் வினாத்தாளில் 33, 32, 34 இந்த வினாக்கள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யுள் வினாக்கள் வரும், சரிங்களா? இது செய்யுள் பகுதி. இது பார்த்தீங்கன்னா மூன்று வினாக்கள் இங்கே வரும். அந்த மூன்றில் இரண்டு மட்டும் நம்ம எழுதணும். இரண்டு வினாக்கள் எதனா போதும், ஒரு வினாவுக்கு மூன்று மதிப்பெண், அப்போ மொத்தம் 6, சரிங்களா? அப்போ மூன்று மதிப்பெண் வினாக்கள் இங்கே செய்யுள் வினாக்கள் மட்டுமே இடம்பெறும். இதில் 34வது வினா கட்டாய வினா, சரிங்களா? கட்டாயமாக நாம் எழுத வேண்டிய வினா. அந்த வினா என்ன வரும் அப்படின்னா, மனப்பாட செயல் வரும், திருக்குறள் வராது. திருக்குறள் வந்து 21வது வினா, அதுவும் கட்டாய வினா. இங்கே பார்த்தீங்கன்னா 34வது வினா கட்டாய வினா. இதில் மனப்பாட பகுதியில் அனைத்தும் வரும். நல்லா படிக்கிற மாணவர்கள் அனைத்து மனப்பாட பகுதிகளையும் படித்து கொள்ளுங்கள். இரண்டாம் நிலை மாணவர்கள் அன்னை மொழியே, பெருமாள் திருமொழி, நீதிவெண்பா, கம்பராமாயணத்தில் இருக்கிற இரண்டு பாடல்கள், இதை படித்து கொண்டால் ஒரு மனப்பாட பகுதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அதை படித்து பலமுறை எழுதி பாருங்கள். அதன் பிறகு நம்ம ரெண்டு வினா எழுதணும். அதில் ஒரு வினா நம்ம கண்டிப்பாக எழுத போகிறோம், மனப்பாட பகுதியை. இன்னும் இருக்கிற ரெண்டு வினாவில் ஒரு வினா தான் நம்ம எழுதணும். அப்போ அந்த ஒரு வினா நமக்கு எந்த வினா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பில் பார்க்கும்போது ஒரு சில ஒரு வினாக்களை கொடுத்துருக்கேன். அந்த வினாக்களை படித்து கொள்ளுங்கள், ஒரு வினா வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இயல் ஒன்றில் தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கூறுவன யாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினா இருக்கும். அந்த வினாவை படித்துக் கொள்ளுங்கள். மாலாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள உவமையை விளக்குக என்னும் இயல் நாளுகிற அந்த வினாவை படித்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு மன்னன் இடைக்காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது யாது, இயல் 5 இருக்கிற அந்த வினாவை படித்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார், இயல் 9 இருக்கிற வினாவை படித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இருட்டிற மொழியும் பாங்கினை விளக்குக என்ற ஒரு வினா இருக்கும், இயல் 1 அதை படிச்சுங்க. அதன் பிறகு சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல் எழுதுக என்று ஒரு வினா இயல் 2 இருக்கும், இதை படித்துக் கொள்ளுங்கள். அப்போ 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 வினாவில் ஒரு வினா கண்டிப்பாக வரும். எனவே 34வது வினா மனப்பாட பகுதியை ஒன்று எழுத போகிறோம். இந்த 6 வினாவில் ஒரு வினா வரப்போகுது, நம்ம அந்த வினாவை எழுத போகிறோம், சரிங்களா? அப்போ 2 வினாக்கள் எதனா போதும், 32, 33, 34, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் மற்ற 10வது படிக்கின்ற மாணவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் தினந்தோறும் போடக்கூடிய அந்த காணொலிகள் உங்களை வந்து சேரும். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.